ஹலோ கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2002 ரிலீஸ் ஆன ஆஸ்டெரிக்ஸ் அண்ட் ஓப்லிக்ஸ் மீட் கிளியோபாட்ரா என்ற படம் தான். இந்த படத்துல காமெடிக்கு பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்களே முழுசா பாருங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, கிளியோபாட்ராக்கும் ரோமன் ராஜுக்கும் பேச்சுவாக்குல சண்டை வருது. அதனால கிளியோபாட்ரா ஒரு சேலஞ்ச் பண்றாங்க, அதுவும் ஒரு பெரிய கோட்டையை 3 மாசத்துல கட்டி முடிக்கிறேன்னு. ஆனா அந்த காலத்துல ஒரு வீடை கட்டி முடிக்கவே 6 மாசம் ஆகும். அப்படிப்பட்டது ஒரு கோட்டையை கட்டி முடிக்கணும்னா ரொம்பவுமே கஷ்டம். அப்படி இருக்கிறப்போ இந்த படத்தோட ஹீரோவை அந்த கட்டிடத்தை 3 மாசத்துல முடிச்சே ஆகணும்னு, அப்படி இல்லன்னா நீ சாகணும்னு ஆர்டர் கொடுத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோ எப்படி அந்த கோட்டையை 3 மாசத்துல முடிச்சாரு, அது மட்டும் இல்லாம அது கட்டறதுக்குள்ள நம்ம ஹீரோ எப்படி படாத பாடுபட்டாரு அப்படின்னு ரொம்ப காமெடியா எடுத்த படம் தான் ஆஸ்டெரிக்ஸ் அண்ட் ஓப்லிக்ஸ் மீட் கிளியோபாட்ரா அப்படின்ற படம். சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங் சீன்லயே ஈஜிப்ட் கிளியோபாட்ராவும் அதுக்கப்புறம் ரோமன் நாட்டோட ராஜாவும் காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல நார்மலா தான் பேசுறாங்க, ஆனா போக போக உங்க நாடு விட எங்க நாடுதான் சிறந்ததுன்னு ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் வந்துருது. அப்போ கிளியோபாட்ரா ஒரு சேலஞ்ச் பண்ணிராங்க, என்னன்னா 3 மாசத்துல ஒரு பெரிய மாளிகையே கட்டி காட்டுறேன்னு. இதுக்கு அந்த ராஜாவும் ஒத்துக்கிறாரு. அங்க கட் பண்ணி ஒருத்தர காட்டுறாங்க, அவரு ஆவேசமா போறாரு. அவரோட வீடை 7 மாசத்துல முடிக்கிறேன்னு சொல்லிருக்காரு நம்ம ஹீரோ, ஆனா இன்னும் முடிக்கலன்னு வந்து கத்துறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ என்ட்ரி. எப்படி இருக்கீங்க ஓனர்? எந்த முட்டா பையன்டா ஜன்னல் அங்க வச்சா? அந்த ஜன்னல் சொன்னவன் தான் முட்டா பையன் ஓனர். அது கதவு, அங்கிருந்து மொட்டை மாடிக்கு போலாம் தெரியுமா அப்படின்னு சிறப்பா பேசியே அவர்கிட்ட டைம் வாங்கிறாரு. அந்த டைம்ல அந்த ராணியோட ஆட்கள் வந்து நம்ம ஹீரோவை அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவை ரெண்டு பேர் தூக்கிட்டு வந்து ராணி சைடு தூக்கி போடுறாங்க. அவரு ஸ்லிப் ஆகிட்டே போய் ராணிக்கு குனிஞ்சு வணக்கத்தை போடுறாரு. அப்போ ராணி, உலகத்திலேயே சிறந்த நாடு எது? ஈஜிப்ட் தானே? நிச்சயமா, இதுதான் உலகத்திலே சிறந்த நாடு. இதை தவிர எந்த நாடியும் நான் பார்த்தது இல்ல. இப்படி ஒரு கேள்வியை கேட்ட முட்டா பையன் யாரு? இதுதான் சொல்லுங்க ராணி. அவனோட தலையை விட்டு உங்ககிட்ட கொண்டு வரேன். யாருன்றது முக்கியம் இல்ல, தப்பா நினைச்சுக்கிறீங்க. எனக்கு லேடிஸ் வாய்ஸ் வராது, அதனால ஜென்ஸ் வாய்ஸ்லயே கண்டினியூ பண்ணலாம். கோச்சிக்காதீங்க, ஏதோ உங்க தம்பியோ அண்ணனோ பார்த்து விட்டுருங்க. யாருன்றது முக்கியம் இல்ல, நம்ம திறமை தான் முக்கியம். நம்மளை பத்தி தப்பாவே பேசக்கூடாது, புரியுதா? கண்டிப்பா செய்வோம் ராணி. அவங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி அதி அற்புதமான அரண்மனையை கட்டணும், கண்டிப்பா கட்டணும் ராணி. பாவம் நம்ம ஹீரோக்கு இந்த 3 மாசம் அக்ரிமெண்ட் பத்தி தெரியாது, அதனாலயே இவர் ஒத்துக்கிறாரு. அதை வெற்றிகரமா முடிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு ராணி. நீங்க வேற ஏதோ சொல்றீங்கன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன் ராணி. கண்டிப்பா அதி அற்புதமான மாளிகையை நான் கட்டி காட்டுறேன் ராணி, ஆனா என்னால முடியுமா? அப்ப பின்னாடியில இருந்து மந்திரி ராணி கிட்ட கேக்குறாரு. ராணி, அவனை வேணா நான் சிறப்பா பண்ணி தரேன், நீங்க ஒத்துக்கங்க. கையிலேயே வெண்ணெய் வச்சுக்கிட்டு எதுக்கு ராணி நெய்க்கு தேடுறீங்க? ராணி, நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நீ மட்டும்தான் செய்யணும், புரிஞ்சுதா? சரி ராணி, நானே பண்றேன், அதுவும் 3 மாசத்தை முடிக்கணும். செய்வியா ராணி? அதை முடியாது, அதை பிளான் பண்றதுக்கே 3 மாசம் ஆகும். நீ 3 மாசத்துல பண்ணிதான் ஆகணும். அப்படி இல்லனா அந்த முதலைய பாரு, அதோட வாயுக்குள்ளதான் நீ போவ, புரியுதா? இப்போ நீ இந்த நிமிஷத்துலேருந்து ஆரம்பிக்கிற அப்படின்னு சொன்ன உடனே ஒரு டைம் போக ஆரம்பிச்சிருது. இது முழுசா முடியறதுக்குள்ள நீ முடிச்சாகணும், புரியுதா? இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு ராணி சொல்லிடுறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ லேண்ட பாத்துக்கிட்டு இருக்காரு, எப்படி கட்டணும்னு. அந்த டைம்ல ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, என்ன எஜமானே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ராணி எனக்கு 3 மாசத்துல ஒரு பேலஸ் கட்ட சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ண போறனும்? கஷ்டம் தான், ஆனா சவால் செய்யும் போது அதுலயும் ஒரு சுகம் இருக்கும்பா. உனக்கு என்ன, சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவேன், இந்த வேலையை செஞ்சு முடிக்கலன்னு வச்சுக்கோ, எனக்கு நாளைக்கே ஊதிடுவாங்க சங்கு, புரியுதா? சாதாரணமா தோட்டத்தை உருவாக்கவே 7 மாசம் ஆகும், அப்படிப்பட்டது ஒரு மாளிகையை ரெடி பண்ணணும்னா அது சான்ஸே இல்ல. மந்திரவாதிக்கு வேணா மந்திரத்தை சொல்லி ஒரு செகலை ரெடி பண்ணலாம். எனக்கு ஒரு மந்திரவாதி தெரியும், நான் அவங்கள கூட்டிட்டு வந்து அவரை வச்சு வேணா சீக்கிரமா கட்டிடலாம். சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோ கழுது மேல ஏறி அங்கிருந்து கிளம்புறாரு. அங்க கட் பண்ணி சில நாளுக்கு அப்புறம் ஒரு பனி பிரதேசத்தை காட்டுறாங்க. அங்க ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு, அவரை 2 சோல்ஜர்ஸ் மறுக்கி கேள்வி கேக்குறாங்க, நீ யாரு, நீ எங்கிருந்து வர அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவரு எதையோ குடிச்சிட்டு வந்து ஒரே அடி ஒரு சோல்ஜர் பறந்து போய் விடுறாரு. 2வது சோல்ஜர் குண்டா இருக்கிற ஒருத்த வந்து ஒரே அடியில அவ்வளவுதான், அவரும் போய் பறந்து விடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க யாருன்னு தெரியுதா? இவங்க 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். இவங்களும் இந்த படத்துல ஒரு ஹீரோஸ் தான். ஆனாலும் நாம இவங்கள ஒருத்தன மீசக்காரன்னு வச்சுக்கலாம், இன்னொருத்தன குண்டான்னு வச்சுக்கலாம், அப்பதான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அப்பதான் நம்ம ஹீரோவே காட்டுறாங்க, பண்ணில ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு போல. அந்த மீசக்காரன் கிட்ட அடி வாங்கின சோல்ஜர் இப்பதான் ஹீரோ முன்னாடி வந்து விழுறாரு. ஹீரோ அவர்கிட்ட, நான் கால கிராமத்துக்கு போகணும், எப்படி போகணும்னு சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த சோல்ஜர், அங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ நேரம் அவங்க கிட்ட போய் ஜெட்டாஃபெக்ஸ் அண்டர்வர் கிட்ட, என்ன கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு உடனே அவங்க நம்ம ஹீரோவை அந்த ஊர்ல மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ அவர்கிட்ட அறிமுகம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட பேசுறாரு, கூடவே நிலைமையும் எடுத்து சொல்றாரு. அப்போ அவரும், சரி நாங்களும் வரோம், உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்தது கப்பல்ல, அதனால கப்பல்ல ஏறி எல்லாரும் கிளம்புறாங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் கட் பண்ணி ஒரு கொள்ளக்கார டீமை காட்டுறாங்க. அந்த கொள்ளக்கார கும்பலோட தலைவன் வெளியே வந்து,
வீரர்களே, இந்த கடல் கொள்ளையில நாம கவனமா இருக்க வேண்டியது இவங்க ரெண்டு பேர்கிட்ட தான். கூடவே இந்த நாய்க்கிட்டையும் ஜாக்கிரதையா இருக்கணும். போன தடவை நாம கொள்ளையடிக்கும் போது இவங்க வந்ததால நம்மளோட பிளான் எல்லாம் சொதப்பிக்குச்சு. அதனால கப்பல் விட்டு ஓட வேண்டியதாயிடுச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க, கல்ல இருந்து வந்த எந்த கப்பலா இருந்தாலும் சரி ஒன்னும் பண்ணாதீங்க, ஆனா மத்த கப்பலா இருந்தா அதை விடாதீங்க. ஊரே ஊரே அப்படின்னு கத்திக்கிட்டு ஒரு கப்பலை கவனிக்கிறாங்க. அந்த கப்பலை பார்த்துட்டு அந்த கப்பலை எப்படியாவது கொள்ளையடிக்கணும்னு டிசைட் பண்றாங்க. அதனால அந்த கப்பலை நோக்கி ஸ்பீடா போறாங்க. நம்ம ஹீரோ கப்பல் கொள்ளக்காரங்க வராத கவனிச்சு கப்பல் கொள்ளையடிக்கிறதுக்கு கொள்ளக்காரங்க வராங்கன்னு சொன்ன உடனே நம்ம மீசக்காரனும் கூடவே குண்டனும் வெளியே வராங்க. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே அந்த கொள்ளக்காரங்க ஒரு செகண்ட் ஆடி போயிடுறாங்க. அதுல அந்த கொள்ளக்காரன் கேப்டனு அவங்கள பார்த்துட்டு அவரே அவரோட சின்ன கப்பலை கோடாரியால வெட்டி உடைச்சிடறாரு. அந்த கப்பல்ல இருந்து ஒவ்வொருத்தரா குதிச்சு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த கப்பல் மேல இருக்கிற கருப்பா இருக்கிற ஆளு மட்டும் எப்படி இருந்த நாங்க இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே தண்ணிக்குள்ள போறாரு. அடுத்து கட் பண்ணி மறுநாளே அவங்க ஈஜிப்டுக்கு வந்து சேர்றாங்க. நம்ம ஹீரோ டீம் நேரா ராணி கிட்ட போறாங்க. அங்க போய் கோட்டையை கட்டுறதுக்கு எனக்கு உதவியா எங்க நண்பர்கள் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க, அதனால நீங்க பர்மிஷன் கொடுத்தா இவங்களை எங்க கூட தங்க வச்சுப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ராணி கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாரு. சரி போய் தொலைங்கன்னு ராணி கூட சொல்லிடுறாங்க. அந்த டைம்ல நம்ம மீசக்காரன் ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஜொல்லு விட ஆரம்பிச்சிடறான். இவங்களை நம்ம லவ் ஜோடின்னு வச்சுக்கலாம், அப்பப்ப கிராஸ் பண்ணுவாங்க இந்த படத்துல. சரி ஓகே, அந்த பொண்ணு கூட ரொமான்டிக்கா பாக்குது. அதுக்குள்ள ராணி இன்னும் போகலையான்னு கத்துறதுக்குள்ள கோட்டையை விட்டு இவங்க வெளியே வந்துடுறாங்க. அங்கிருந்து கோட்டையை கட்டுற இடத்துக்கு வர்ற வரைக்கும் அந்த மீசக்காரன் அந்த பொண்ணு பத்தியே சொல்லிக்கிட்டே வரான். அப்படி பேசிக்கிட்டே எப்படியோ கோட்டையை கட்டுற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க அந்த காலத்துல ஈஜிப்ட் மக்கள் எப்படி கோட்டையை கட்டினாங்கன்னு தத்ரூபமா காட்டியிருக்காங்க. அது நம்ம பார்க்கலாம். பாகுபலி மாதிரி பிரமிட் கல்லுங்களையும் தூக்குறாங்க. அடிமைகள் எப்படி வேலை செய்யறாங்கன்னு கூட இதுல காட்டியிருக்காங்க. நம்ம ஹீரோ காட்டினா நம்ம ஹீரோ அந்த மந்திரவாதி கிட்ட இவங்க ராத்திரி பகலுமா வேலை செஞ்சா கூட ராணி கொடுத்த 3 மாசத்துல முடிக்கவே முடியாது, ஏன்னா ராணி கொடுத்த டைம்ல 1 மாசம் முடிஞ்சிச்சு, இன்னும் 2 மாசம் மட்டும்தான் இருக்கு, நீங்க தான் எனக்கு ஏதாவது உதவி பண்ணி இந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும், சரி என்னால முடிஞ்சத நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு மந்திரவாதியும் சொல்றாரு. இது ஒரு சைடு இருந்தா நம்ம குண்டனுக்கு இன்னும் சாப்பாடு எனக்கு போடலன்றதா அவரோட கவலையா இருக்கு. அந்த நேரத்துல ஒரு சவுண்ட், அதை பார்த்துட்டு நம்ம குண்டன் இப்போ சாப்பாடு போடுற டைமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல அது அவரோட ஷிப்ட் முடியுற டைம், அதனால அவரோட ஷிப்ட் மாத்திக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதை சொன்ன உடனே நம்ம குண்டனுக்கு மூஞ்சி சோகமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கு நம்ம மீசக்காரன் நீ எதுக்கு சுத்தி வலிக்கிற, உனக்கு சாப்பாடு வேணும்னு டைரக்டா கேட்டுடலாம்ல சொன்ன உடனே நம்ம குண்டன் அதை சமாளிக்கிறேன்னு பயங்கரமா சிரிச்சு சமாளிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ இவங்கள வச்சு நான் எப்படிதான் முடிக்க போறனோ தெரியல அப்படின்னு நினைக்கிற. அதே நேரத்துல நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்த உடனே அசிஸ்டன்ட் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த மந்திரவாதி நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட உன்னோட முதலாளி சொன்ன மாதிரி நீ அவ்வளவு திறமையான கேட்ட கொடுமைக்கு அந்த அசிஸ்டன்ட் பேசுறதே நிறுத்தாம கழுத்தறுக்க ஆரம்பிச்சிட்டான். திறமசாலியான்றது ஒருத்தரோட வெளி தோட்டத்தை வச்சு சொல்ல முடியாது, நான் முழு மனசோட நம்புறேன். இப்ப உதாரணத்துக்கு எனக்கு தர வேலை கஷ்டப்பட்டு செய்ய மாட்டேன், ரொம்ப இஷ்டப்பட்டு தான் செய்வேன். இங்குதான் எல்லாரும் ஒரு விஷயத்த கண்டிப்பா கவனிச்சே ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டே கிட்டத்தட்ட கால் மணி நேரமா பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. அதுலயும் நம்ம மீசக்காரனுக்கும் சரி குண்டனுக்கும் சரி மூஞ்சி தொங்கி போகுதுன்னு தான் சொல்லணும். அதுல நம்ம மீசக்காரன் மனசுக்குள்ள நினைக்கிறான், இனிமே உன்னை பத்தி கேட்டா என்ன செருப்பாளாடுறா அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த சைடு கட்டினா நம்ம மந்திரி வில்லம் வரான். அந்த டைம்ல போர்டு காட்டுறாங்க, அதுல இன்னும் 58 நாட்கள் தான் இருக்குன்னு காட்டுது. நம்ம வில்லன் எதுக்கு வந்திருக்கானா, எப்படியாவது இந்த கோட்டையை நம்ம ஹீரோ கட்டி முடிக்கூடாதுன்னு அங்க இருக்கிற வேலை செய்யற எல்லார்கிட்டையும் நாரத வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடாரு. தோழர்களே, என் உடன் பெருப்பா சகோதரர்களே, நீங்க கஷ்டப்பட்டு கோட்டையை கட்டினா அந்த மகாராணி வந்து சொகுசா இருப்பாங்களா, அதுவும் அந்த சீசனுக்கா, அவனுக்கு வேணும்னா அவனோட ராஜ்யத்துல இருக்கிற மக்களை கூட்டிட்டு வந்து செய்ய வைக்கலாம்ல அப்படின்னு ஒரு நாரத வேலையா இங்க பாத்துட்டு கிளம்புறாரு. இதெல்லாம் தெரியாத நம்ம ஹீரோ கோட்டையா டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ வேலைக்கு நேரமாகுதுன்னு ஒருத்தர் பிபி ஊதுனா யாருமே வேலைக்கு போல, எதுக்கு போலன்னு கேட்ட கொடுமைக்கு அந்த ஆர்னி பிபிய உடைச்சி மூஞ்சிலேயே ஒட்டி அனுப்புறாங்க. இப்ப நான் என்ன கேட்டேன்னு ஒரு பச்சை குழந்தைய அடிச்சு அனுப்புறீங்க, அவ்வளவுதான் வேலை செய்யறவங்க எல்லாருமே புரட்சி பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், நிறுத்துங்க, நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், டேய் கம்மியா ஊது. இந்த கூட்டத்துல தலைவர் யாருப்பா, தலைவர் யாரும் இல்ல, சரி நானே பேசிக்கிறேன், என்னன்னு சொல்லுங்க. நான் உங்ககிட்ட 2 கோரிக்கை வைக்கிறேன். முதலாவது, எங்க கிட்ட 15 மணி நேரம் வேலை வாங்குறீங்க, ஆனா இனிமே 12 மணி நேரம் தான் வேலை செய்வோம், இதுக்கு ஒத்துக்கணும். ஏமா, எனக்கு கொடுத்ததே 3 மாசம் தாமா, அதுலயும் பாதி போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுமே. நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா கண்டிப்பா ராணி எனக்கு காலையில பால் ஊத்துருவாங்க. உனக்கு பால் ஊத்தட்டும் இல்ல பாயாசம் ஊத்துட்டும், ஐ டோன்ட் கேர். ரெண்டாவது, இப்ப கொடுக்குற சம்பளத்தை விட 2 மடங்கு தரணும், இப்பவே அதிகமா தானே கொடுக்கறாரு, அது எங்களுக்கு பத்தல. உழைப்பவன் தொழிலாளி, உண்டு கொடுப்பவன் முதலாளியா,
இந்த ரெண்டு கோரிக்கையை நீங்க நிறைவேற்றே ஆகணும், இல்லனா நாங்க போராடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மந்திரவாதி இதுக்கு ஒரு தீர்வு இருக்குன்னு சொல்றாரு. ஒரு பாத்திரத்தை ஃபுல்லா மந்திரபானத்தை உருவாக்குறாரு. இத குடிச்சா எல்லாருமே ரொம்ப பலசாலியா இருக்கலாம்னு சொல்றாரு. அதை ப்ரூஃப் பண்றதுக்கு ஒருத்தர் வலை சொல்லும் போது நம்ம குண்ட வரான், ஆனா மந்திரபானத்தை நீ குடிக்க கூடாதுன்னு சொல்லி மீசக்காரனை குடிக்க வச்சு அதோட பவரை காட்டுறாங்க. அதுக்கு அந்த மீசக்காரன் ஒரு பெரிய கல்ல அசால்ட்டா தூக்கி நம்ம குண்ட சைடு போடுறான். அவனும் அதை அசால்ட்டா பிடிச்சி கீழே போடுறான். அதை பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. சரி எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரா வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே திரும்பவும் நம்ம குண்ட வரான். அதுக்கு நம்ம மந்திரவாதி, நான் தான் உன்னை குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அதுக்கு நம்ம குண்ட, சும்மா தான், நீங்க சரியா பண்ணிருக்கீங்களான்னு பார்க்க தான் வந்து வந்தேன் அப்படின்னு சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் முதல்ல அந்த பொண்ணு தான் குடிக்குது. அந்த பொண்ணு ஒரு ஸ்தம்பத்திய தூக்கி போடுது. அதை பார்த்த உடனே எல்லாருமே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு சாங்குக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த கட்டடத்தை பாதி முடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. கல்ல எல்லாத்தையுமே அட்டை மாதிரி தூக்கிட்டு போறாங்க. அதை நம்ம வில்லன் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். இதுலயும் கண்ணாடி போட்டுட்டு எல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுறாங்க. அத்தோட கோட்டைய முக்கவாசி முடிக்கிற மாதிரி காட்டி இந்த பாட்டியும் முடிக்கிறாங்க. இங்க கட் பண்ணி நம்ம வில்லனை தான் காட்டுறாங்க. நம்ம வில்லன் அந்த மொட்டைக்காரங்கிட்ட அந்த கோட்டையை கட்டுறது தடுக்கணும்னு, அதனால நேரு நதி மூலமா வர கல்லுங்களை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லி அந்த குண்டனுக்கு காசு கொடுக்கறாரு. ஒரு சிம்பிள் காட்டிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. அங்க கட் பண்ணி போர் வீரர்கள் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்கதான் நம்ம முதல் முதல்ல பார்த்த ரோமன் நாட்டோட ராஜா இருக்காரு. எல்லா நாட்டையும் கைப்பற்றிட்டாங்க போல, அதனால யாருக்கோ தூது மாதிரி அனுப்புறாங்க. அந்த டைம்ல அவரோட சேனாதிபதி வந்து, ராஜா நம்ம எல்லாத்தையும் கைப்பற்றிட்டோம், ஆனா ஒரு கிராமத்தை மட்டும் கைப்பற்ற முடியல. அந்த கிராமத்துல போனவங்க யாருமே திரும்ப வரல. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எந்த கிராமத்தை சொல்றாங்க தெரியுதா? நம்ம மீசக்காரனும் அந்த குண்ட அந்த மந்திரவாதியோட கிராமத்தை தான் சொல்றாங்க. அவங்கள பத்தி தான் தெரியுமே, பல பேர் வந்தாலும் அடிச்சு தூக்குவாங்கன்னு. சரி நம்ம கதையை பார்த்துலாம். ராஜா அந்த கோட்டையை பத்தியும் கேக்குறாரு. அதுக்கு சேனாதிபதி, அவங்க சொன்ன தேதியில முடிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா அங்க மூணு பேர் புதுசா வந்திருக்காங்க, ரொம்ப பலசாலின்னு கூட சொல்றாங்க. அதுக்கு ராஜா, நீ அவங்க மேல ஒரு கண்ணு வை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அங்க கட் பண்ணி நம்ம மொட்டை பையனை தான் காட்டுறாங்க. எப்படியோ பாலைவனத்தெல்லாம் கலந்து கல்லு விக்கிறவங்க கிட்ட வந்துடுறான். அவங்க கிட்ட பேரம் பேசி எல்லா கல்லையும் தண்ணிக்குள்ள போடுறான். அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ டீமா காட்டுறாங்க. அவங்க பிளான் பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல நேரு நதி மூலமா கல்லுங்க வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அங்க போய் பார்த்தா அங்க இருக்குது எல்லாமே சின்ன கல்லுங்க தான். நம்ம ஹீரோக்கு அந்த கல்லை பார்த்த உடனே பயங்கரமான கோவம் வந்து கல்லு விக்கிறவங்க கூட சண்டை போறாரு. நம்ம ஹீரோ டீமுக்கு சந்தேகம் வந்துருது, இவன் போய் சொல்றான்னு. உடனே நம்ம குண்டம் போய் இத ஏன் ஸ்டைல விசாரிக்கிறான்னு சொல்லி விடாம செவிலியே அப்பு அப்புன்னு விடுறாரு. ரொம்ப நேரம் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நடந்தது எல்லாத்தையுமே கக்கிடுறான். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ டீமே நாமளே போய் கல்லு எடுத்துட்டு வரலான்னு சொல்லி அந்த அசிஸ்டண்டும் கூடவும் மீசக்காரனும் குண்டா அந்த மந்திரவாதி கூட அவங்க கூடயே போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் குண்டனுக்கு இன்னும் பசிக்க ஆரம்பிச்சிருது. உடனே நம்ம அசிஸ்டன்ட் அவங்க மூணு பேரையும் கிராமத்துக்குள்ள அனுப்பி அங்க எல்லாமே சாப்பிடறதுக்கு கிடைக்கும்னு சொல்லி, நான் போய் அந்த கல்லுங்க எல்லாத்தையும் கப்பல்ல ஏத்தி ரெடி பண்ணி வைக்கிறேன், அப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட் தனியா போயிடுறாரு. அந்த மூணு பேரும் ஊருக்குள்ள வந்து பார்த்தா எல்லாமே சிலைகள் மட்டும்தான் வித்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம குண்டனுக்கு பசி அதிகமாயிடுச்சு, அதனால சாப்பாடு எங்க இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு பெரிய சிலை மேல ஏறாரு. அங்கிருந்து பார்த்தா தெரிஞ்சிடும்னு. ஆனா மேல ஏறிக்கிட்டே இருக்கும்போது சிலையோட மூக்கு மேல கால வச்சு அதை உடைச்சிடறாரு. இப்போ சிலையில மூக்கே இல்ல. நம்ம குண்ட மறைச்சு வைக்கணும்னு அந்த பெரிய சிலைய தூக்கி மீசக்காரன் அந்த மூக்கை எடுத்து கீழே போட்டுறான். அந்த பெரிய சிலையும் கீழே வெட்ட உடனே பூகம்பம் வந்த மாதிரி எல்லாருக்குமே தோணுது. நம்ம குண்டனும் அந்த மீசக்காரனும் எதுவுமே தெரியாத மாதிரி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடுத்து நம்ம மொட்டையனை தான் காட்டுறாங்க. அவன் நம்ம ஹீரோ டீமை எப்படியாவது போட்டு தள்ளணும்னு நினைக்கிறான். அதே நேரத்துல நம்ம ஹீரோ டீமும் வராங்க. அவங்க கிட்ட, நம்ம மொட்டையன் நான் உங்களுக்கு பிரமிட சுத்தி காட்டுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ டீமை உள்ள கூட்டிட்டு போறான். ஆனா நாயை மட்டும் வெளியிலே இருக்க சொல்லிட்டு நம்ம குண்டனும் உள்ள போறான். நம்ம மொட்டை சிறப்பா ஸ்கெட்ச் போட்டு நம்ம ஹீரோ டீம் ஒரு குகைக்குள்ள லாக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ டீமும் எப்படியாவது தப்பிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா எங்கேயுமே வழி இல்லாததால நாம கதவை உடைச்சாதான் நாம வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மந்திரவாதி முதல் முறையா நம்ம குண்டனுக்கு மந்திரபானத்தை கொடுக்கறாரு. அதுவும் வெறும் மூணு டிராப் மட்டும்தான். அதுக்கே அந்த கதவை உடைச்சுக்கிட்டு குகையிலிருந்து வெளியே வந்துடுறாங்க. ஆனா அங்கிருந்து வெளியே போறதுக்கு வழி எங்க இருக்குன்னு தெரியல. எங்க சுத்தினாலும் ஒரே இடத்துக்கு தான் வராங்க. என்ன பண்றதுன்னு தெரியாத டைம்ல நெருப்பும் அணிஞ்சிருது. அந்த நேரத்துல அவங்க மூணு பேரோட கண்ணு மட்டும்தான் தெரியுது. ஆனா கூடவே இன்னொரு கண்ணும் தெரியுது. அது யாருன்னு பார்த்தா அது நாய்க்குட்டி. அதோட ஹெல்ப் மூலமா நம்ம ஹீரோ டீம் வெளியே வந்துடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ டீம் கப்பல் எடுத்துட்டு ஈஜிப்டுக்கு போற மாதிரி காட்டுறாங்க. நம்ம மந்திரவாதி கப்பல் ரொம்ப ஸ்லோவா போகுது, இப்படியே போனா எப்ப போய் சேர்றது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம அசிஸ்டன்ட், நீங்க சொல்றது சரிதான், நாம போறது பொருட்கள் ஏத்திக்கிட்டு போற கப்பல், அதனால ரொம்ப வெயிட்டா தான் இருக்கும், அதனாலயே ஸ்லோவா தான் போகும், அதுவே பயணிகள் கப்பல்னா கண்டிப்பா ஸ்பீடா போகும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம குண்ட அந்த கப்பல்ல எல்லாத்தையும் கயிறு கட்டி ஸ்பீடா வலிக்க ஆரம்பிச்சிடறான். கப்பலும் ஸ்பீடா போக ஆரம்பிச்சிருது. அந்த டைம்ல திரும்பவும் கடல் கொள்ளைக்காரங்களை காட்டுறாங்க. உடன் பிறப்புகளே, நானே கோடாரை வச்சு உடைச்சா கூட உடையாத கப்பல் இது, எப்படி பார்த்தாலும் வெற்றி நமதே. ஆமா ஆமா தெம்பா சொல்லுங்கப்பா. எஸ் எஸ் வி கேன் டூ. அந்த டைம்ல நம்ம குண்ட கப்பலை வலிச்சுக்கிட்டு வரான். அந்த குண்டனை பார்த்த உடனே திரும்பவுமா
அப்படின்னு சொன்ன உடனே கப்பல் தூள் தூளா உடையுது. ஆனாலும் நம்ம ஹீரோ டீம் எப்படியோ நேரத்துக்குள்ள ஈஜிப்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த டைம்ல நம்ம வில்லன் அந்த மொட்டையனும் நம்ம ஹீரோ டீமை பார்த்துட்டு உடனே ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி இவங்க வந்தாங்கன்னு நம்ம வில்லன் இன்னொரு ஸ்கெட்ச போடுறான். அதை நினைச்சு சிரிச்ச உடனே நம்ம மொட்டையனுக்கே கொஞ்சம் பயம் இருந்தா சொன்னோம், தயவு செஞ்சு சிரிக்காதீங்க. அடுத்து நம்ம ஹீரோவும் மந்திரவாதியும் பேசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ரெண்டு வாரத்துக்குள்ள இந்த செடிங்கெல்லாம் வந்து எப்போ தோட்டமாயி முடிகிறதோ, நீங்களே ஏதாவது மந்திரம் சொல்லி செடிங்களை ஸ்பீடா வளர்றீங்களா? இல்லப்பா, இயற்கைய மந்திரத்தால கட்டுப்படுத்த முடியாது. அப்ப மந்திரபானம் அதுவும் முடியாது. அப்போ ராணி எனக்கு சங்கு ஊதுறது கன்ஃபார்மா? அப்படியும் இருக்கலாம். என்னது, நீ எதுக்கு கவலைப்படுற? நீங்க தான் ஏதாவது செய்யணும், என்னோட நம்பிக்கையை நீங்க தானே சொல்லி ஐஸ் வைக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. அந்த மந்திரவாதியும் வேற வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிறாரு. மந்திரவாதி ஒரு பேக்ல இருந்து ஒரு விதையை எடுத்து பூமியில போட்ட உடனே அது செடியா மாறுது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ மந்திரவாதி நினைக்கிறாங்க. எனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு கொடுங்கன்னு கத்துறான். என்னதான் சொல்றது, நம்ம ஹீரோ டீமும் நம்மளை சுத்தி ஏதோ நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ராணிக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால நம்ம மந்திரவாதி வேற வழி இல்லாம மந்திர பானத்தை கொஞ்சம் நம்ம குண்டனுக்கு குடுக்கறாரு. கதவு பக்கத்துல யாராவது இருந்தா தூரமா போயிடுங்கப்பா. என்னது, உங்க அப்பனா இருந்தாலும் சரி இதை உடைக்கவே முடியாது. என்னை பத்தியே தெரியாது, இதுல எங்க அப்பாவை பத்தி பேசுறான் பாரு. கம்யூனிட்டி அங்க இருக்கிற கார்ட்ஸ அடிச்சு போட்டு நம்ம ஹீரோ டீம் ராணி கிட்ட போயிடுறாங்க. என்ன தைரியம் இருந்தா ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருப்பீங்க, நீங்க என்ன கொல்ல தானே வந்தீங்க, என்ன கொல்லுங்க, நான் உங்களை ஆவியா வந்து கொல்றேன். ஐயோ ராணி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நாங்க நிரபராதிங்க, ப்ரூஃப் பண்றதுக்கு தான் நான் வந்தோம். நான் எப்படி நம்புறது? நீங்க சொல்றதும் சரிதான், உங்களுக்கு கொடுத்த கேக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு தர முடியுமா? சரி அங்க இருக்கு குண்டா, அந்த கேக்க மூணா விட்டு. சரி, இது ஒன்னு, இது ரெண்டு, இதுதான் மூணு. அதனை பார்த்தேன், எங்கடா கரெக்டா வெட்டிட்டானோன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டீம் முழுசா அந்த கேக்கைய சாப்பிடுறாங்க. இப்போவா தெரிஞ்சுக்கிட்டீங்களா இதுல நாங்க விஷம் கலக்கலன்னு? என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பா நினைச்சிட்டேன். அடுத்து கட் பண்ணி நம்ம ரோமன் ராஜாவை தான் காட்டுறாங்க. சேனாதிபதி ராஜா கிட்ட வந்து, நம்ம யாருமே நம்பி பிரயோஜனம் இல்ல, அதனால நாமளே யாரையாவது வச்சு கண்காணிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா, யாரையாவது நீ செலக்ட் பண்ணிருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சேனாதிபதி இவங்களதான் சொல்லி இவங்கள கவனிக்க அனுப்பிடுறாங்க. அவங்களும் அந்த கோட்டையை கட்டுற இடத்துக்கு போய் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் நமக்கு ஸ்டார்டிங்ல காட்டின ஃபர்ஸ்ட் வீடு கட்டி தரேன்னு சொல்லி இருந்த நம்ம ஹீரோ அந்த வீட்டோட ஓனரே காட்டுறாங்க. பாவம் நம்ம ஹீரோ இன்னும் கட்டி முடிக்கல போல. ஏன்னா நம்ம ஹீரோக்கு தான் உசுறு முக்கியமா இல்லன்னா காசு முக்கியமானு பார்த்தா உசுறு தானே முக்கியம். அதனாலதான் அதை விட்டுட்டு முழு கவனத்தையும் இந்த கோட்டையை கட்டுறதுலயே பாக்குறாரு. எப்படியோ நம்ம ஹீரோ அந்த ஓனரை கன்வின்ஸ் பண்ணி ஒரு வாரத்துல முடிக்கிறேன்னு சமாளிச்சு அந்த ஓனரையும் அனுப்பிடுறாரு. அங்க கட் பண்ணி நம்ம ரோமன் ராஜாவை தான் காட்டுறாங்க. அங்க அந்த பொண்ணு ஸ்பை வேலை பண்ணிட்டு அங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லுது. அங்க மந்திர பானம் இருந்தது, நான் அதை குடிச்சிட்டேன், அதனால எனக்கு 10 யானைகளோட பலம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே யாருமே நம்பல. அப்போ அந்த பொண்ணு சோதிச்சு பாக்குறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே யானை பலம் அப்பதான் அந்த வில்லன் கூட அந்த சேனாதிபதி கூட இருக்காருன்னு நமக்கே காட்டுறாங்க. இந்த சைடு வீரர்கள் எல்லாருமே அந்த கோட்டை கிட்ட போறாங்க. அப்போ என்ட்ரன்ஸ்லயே இருக்கிறது யாருன்னு தான், நம்ம குண்டன் தான். அடி வாங்குறது கூட கேட்டு அடி வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம குண்டன் அந்த வீரர்களுக்கு முன்னாடி ஓடுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்குள்ள படத்திலேயே இந்த ஃபைட் சீனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதிலா இனி வரும் காட்சிகள் சண்டை காட்சிகள், அதனால இந்த இடத்துல தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த சண்டை காட்சிகளை தடை செஞ்சதால உங்களால பார்க்க முடியாம போயிடுச்சு, அதற்காக எங்களை மன்னிக்கவும். அதுக்கப்புறம் வீரர்கள்
போடா குண்டா, ஏ செல்லம் அவனை எங்க போனாலும் விடாத அப்படின்னு சொன்ன உடனே அந்த டைம்ல நாய் ஒருத்தனை துரத்திக்கிட்டு போகுது. அவனும் அந்த நாய் மாதிரி ஓடுறான். இந்த சீன் பாக்குறப்போ ரொம்பவுமே காமெடியா தான் இருக்கும். கட் பண்ணி சேனாதிபதியை காட்டினா அங்க ஒரு சோல்ஜர் வந்து, வாழ்க சேனாதிபதி, வாழ்க, நான் உள்ள போய் பாத்துட்டு வந்துட்டேன், அங்க அந்த நாய் அந்த நாலு பேர் மட்டும்தான் இருக்காங்க, சூப்பர், உன்னை நான் பாராட்டி ஆகணும், நம்ம ஈஸியா போய் அட்டாக் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், அவசரப்படாதீங்க, அவங்களையும் கேட்டுடலாம். சேனாதிபதி, போனவங்க நாங்க மட்டும் தான் திரும்பி வந்தோம், அடியா இது இடி மாதிரி விழுது, நாங்க ஓடி வந்ததால தப்பிச்சோம், மத்தவங்கலாம் அங்கேயே ஃபுட்பால் மாதிரி ஆடிக்கிறாங்க. இதை கேட்கும் போது தாக்குறது ரொம்ப கஷ்டம் போல. இதுக்கு முன்னாடி ஏதோ தட்டிலான்லாம் சொன்ன மாதிரி இருந்தது, இப்ப என்ன சொல்றீங்க? படைகளை தயார்படுத்துங்க, அவங்க ஒருத்தர் 10 யானைகளுக்கு சமம்னு கேள்விப்பட்டிருக்கேன், அப்படியும் மீறி போனா நமக்கு தான் சங்கு ஊதிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே, சேனாதிபதி உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அபசகம் நம்ம பேசாதன்னு, தெரியாம பேசிட்டு என்ன மன்னிச்சிருங்க, என்னோட பலம் என்னன்னு தெரியாம மோதிட்டாங்க, நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டுறேன், நீ போடி உனக்கு ஊதுவாங்க சங்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வரைக்கும் மயான அமைதி. என்னன்னு பார்த்தா அந்த சேனாதிபதி பீரங்கிகளை கொண்டு வந்து அந்த கோட்டையை எல்லாத்தையும் ஒடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல நம்ம குண்டை ஒரு பெரிய குண்டை வச்சு உதச்சா அது எங்கேயோ போயிடுது. அந்த நேரத்துல திரும்பவும் கொள்ளக்காரங்களை காட்டுறாங்க. தோழர்களே, இனி நம்மள எந்த சக்தியாலையும் அழிக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த குண்டை உதச்ச கல்லு நேரா அந்த கொள்ளக்காரங்க இருக்கிற கப்பல்லயே வந்து விழுது. கப்பலும் தூள் தூளா போகுது. யாரு செஞ்ச பாவமோ தெரியல, உங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது. அப்போ கொள்ளக்காரங்கள ஒருத்தன், தண்ணியில கண்டம் இருக்குன்னு அப்பவே ஜோசியக்கார சொன்னா, நாங்க யாருக்கும் என்ன பாவம் செஞ்சோம், எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்கணும், இனிமே உழைச்சி தானே சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ டீம் காட்டுறாங்க. இந்த விஷயத்த எப்படியாவது தெரியப்படுத்தணும்னு ஒரு சீட்ல எழுதி மீசக்காரனை அதை எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சீட்டையும் எழுதுறாங்க. மீசக்காரன் அதை எடுத்துக்கிட்டு போறான், அதுவும் ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறான். அந்த நாட்டோட சோல்ஜர்ஸ் நம்ம மீசக்காரனை பிடிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்கள நம்ம மீசக்காரன் வந்த வேகத்துக்கு பறந்து போய் விழுறாங்க. அந்த டைம்ல மீசக்காரன் கிட்ட இருக்கிற மந்திர பானம் கீழே விழுந்துருது. அதை நம்ம வில்லன் பாத்துறான். சேனாதிபதியும் அந்த மீசக்காரனை பிடிக்க ரெண்டு சோல்ஜர்ஸ் பின்னாடி அனுப்புறாரு. அந்த டைம்ல நம்ம மந்திரவாதி ஹீரோக்கும் அந்த மந்திர பானத்தை குடுக்கறாரு. கூடவே நம்ம வில்லன் கூட அந்த மந்திர பானத்தை குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து கோட்டைக்குள்ள காட்டுறாங்க. நம்ம ஹீரோ உள்ள வந்த உடனே ஒரு சவுண்ட், யாருன்னு பார்த்தா அது நம்ம வில்லன் தான். மேல இருந்து மாசா ஜம்ப் பண்ணி இப்போ ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. டேய், என்கிட்ட வச்சுக்காத, எனக்கு கும்ஃபு கராத்தே எல்லாம் தெரியும், எனக்கு வர்மக்கலை எல்லாம் தெரியும், ஒழுங்கா அடி வாங்காம போயிடு, நீ அடி வாங்கறதுக்கு ரெடியா இரு அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேருக்கு கும்ஃபு ஸ்டைல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி நம்ம மீசக்காரன் கட்டினா அவரோட மந்திர பானத்தோட பவர் முடிஞ்சு போச்சு. மந்திர பானத்தோட பவர் முடிஞ்சு போனதால ஒரு இடத்துல நிக்கிறாரு. அந்த டைம்ல அந்த சேனாதிபதி அனுப்பின ஆளுங்களும் வராங்க. நம்ம மீசக்காரனும் தூரத்துல ஏதோ வெளிச்சம் வந்து அங்க போறாரு. அங்க போய் அவங்க கிட்ட இருக்கிற குதிரைய எடுத்துக்கிட்டு போறாரு. எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த சோல்ஜர்ஸ்னால நம்ம மீசக்காரனை பிடிக்கவே முடியல. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இன்னும் அந்த கும்ஃபு ஃபைட் தான் கண்டினியூ ஆகுது. கடைசியில நம்ம ஹீரோ வில்லனை ஒரு கிக் விட்ட உடனே ஒரு செவல்ல போய் பல்லி மாதிரி ஒட்டிக்கிறான். ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும், நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிடு, என்னை இங்கிருந்து காப்பாத்து, உலகத்துல பாவம் செஞ்சவனுக்கு பாவம் தான் தண்டனை, அது பாவம் பாவம் பண்ணவனுக்கு அதை தெரிஞ்சுக்கோ பாவக்காரனே அப்படின்னு சொன்ன உடனே வில்லன், ஆடா பாவி, இதுக்கு எனக்கு ஒன்னே போட்டுக்கலாம்டா இந்த டைலாக் சொல்றதோட. அங்க கட் பண்ணி நம்ம மீசக்காரனை தான் காட்டுறாங்க. மீசக்காரன் எப்படியோ ஊருக்குள்ள வந்து சேர்றான். ஆனா அந்த வீட்டோட ஓனர் கிட்ட மாட்டிக்கிறான். அந்த ஓனரும் நம்ம மீசக்காரன ராணி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாரு. ஆனாலும் நம்ம மீசக்காரனும் ராணி கிட்ட பேசணும்ன்றதால அவரு கூடிய ரெண்டு பேருமா ராணி கிட்ட போறாங்க. நம்ம மீசக்காரனை தேடிட்டு வந்த சோல்ஜர்ஸ் நம்ம மீசக்காரன் காணோம்னு அவங்க திரும்ப போய் எவ்வளவு தைரியம் இருக்கணும், அவனை நான் சும்மா விட மாட்டேன், என் மேல இவ்வளவு கருணை காட்டுவீங்கன்னு நினைக்கல ராணி, அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா வேலையை நிறுத்துறதுக்கு போயிருப்பான், நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். ஐயோ ராணி, வேலையை முடிச்சு கொடுத்தா போதும், அவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க, நான் வந்த வேலை முடிச்சதுப்பா, நீ எதுக்கு வந்தேன்னு யாருக்குமே தெரியல, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் முதல்லயே வந்திருப்பேனே அப்படின்னு ஓனர் நினைக்கிறாரு. அவரை பத்தி தான் பேசினாங்கன்னு. ஆனா நமக்கு மீசக்காரனுக்கு மட்டும்தானே தெரியும் இங்க என்ன நடந்ததுன்னு. நம்ம மீசக்காரனும் கிளம்புறதுக்கு முன்னாடி லவ் ஜோடி கிஸ். அந்த நேரத்துல மீசக்காரனுக்கு ஃபுல்லா எனர்ஜி வந்து திரும்பவும் கோட்டைக்கே போயிடுறான். அங்க கட் பண்ணி நம்ம கோட்டையை காட்டுறாங்க. அங்க பிரச்சனை இன்னும் பெருசாதான் போயிட்டு இருக்கு. நம்ம மீசக்காரனும் வந்துடுறான். வரும்போது வீரர்களை தட்டிக்கிட்டு வரான். அதுல ஒரு வீரன் மட்டும் நேரம் பீரங்கிக்குள்ள போய் விழுந்துடுறான். பீரங்கி குண்டு கூடவே அந்த சோல்ஜரும் பறந்து போயிடுறான்.
எத்தனை தடவைடா சொல்றது, அவன் அது மேல உட்காரான் நான் பாக்கலப்பா. அடுத்து சேனாதிபதியும் ராஜாவையும் காட்டுறாங்க. அப்போ சேனாதிபதி அசிஸ்டன்ட் வந்து, ராஜா உங்களை பாக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க. யார் அது, எங்க இருக்காங்க? இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜா திரும்பி பார்த்தா அது ராணி. அவங்கள பார்த்த உடனே சேனாதிபதிக்கும் சரி ராஜாவுக்கும் சரி ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ சேனாதிபதி மட்டும் எனக்கு வேலை இருக்குன்னு நைசா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. மகாராணியா இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, பேசாதீங்க. அரசருக்கெல்லாம் அரசரா இருந்துகிட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் என்ன பண்ண, தோத்து போயிடுவாங்கன்னு பயம் வந்துச்சு இல்ல எனக்கா? ஷோ, துணிச்சல் இருக்கிறவங்க மட்டும்தான் பந்தயம் கட்டணும். அது நான் பண்ணது ஷோ, நான் சொல்றது ஷோ, இல்லனா ஷூ. தயவு செஞ்சு ஷட் அப் யுவர் மவுத். ஐ, படைகளை திரும்ப போக சொல்லுங்க. நான் சொன்ன தேதிக்குள்ள உங்களுக்கு கோட்டையை கட்டி முடிச்சு காட்டுறேன். அப்படி முடிக்கலனா என்னோட பேரு கிளியோ பட்டராவா இல்ல கிழிஞ்சு போன பட்டரான்னு கூட வச்சுக்கோங்க. அது வந்து இங்கிருந்து போங்க, கிளம்புங்க. கெட் அவுட் செட் யூ ஸ்டூபிட். ஷபா, முடியல வீரர்களே, நாம திரும்ப போலாம். அந்த டைம்ல சேனாதிபதி வந்து, ராஜா நாம அடுத்து என்ன செய்வது கேட்டா, அதுக்கு ராஜா முதல்ல நாம இங்கிருந்து கிளம்புவோம், இல்லனா திரும்பவும் வந்து கத்தும். நான் மன்னருக்கெல்லாம் மன்னரா இருந்தானோ அழகுக்கு அடிமை, ஆனா என்ன வாய்தான் கொஞ்சம் கவா மாதிரி இருக்கு. அந்த டைம்ல ராஜாவோட எல்லா படைகளும் திரும்பவும் போயிடுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ டீம் ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பகையெல்லாம் விட்டுட்டு ரோமன் ஈஜிப்ட்காரங்க எல்லாரும் ஒன்னா கலந்து கட்டிடத்தை சொன்ன டைம்ல முடிச்சிடறாங்க. ராணியும் அந்த கோட்டையை திறந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி ராஜாவும் உங்க நாடுதான் சிறந்த நாடு அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இவங்களும் நம்ம ஹீரோ அசிஸ்டன்டும் கண்டுபிடிச்ச லிப்ட் மூலமா மேல போறாங்க. அப்பதான் நம்ம கடல் கொள்ளக்காரங்களே காட்டுறாங்க, கொள்ளையடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைச்சு இங்க வேலை செய்யறாங்க போல. ராஜாவும் ராணியும் மேலைய விட்டுட்டு நம்ம ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்டும் கீழே வந்துடுறாங்க. நம்ம ராஜா ராணியும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி காட்டி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.